சமய சார்பின்மை சமூக ரீதி பாதுகாப்பு ஒளியேற்றல் கூடுகை நிகழ்வின் தலைமை குழு பெரியவர்களே, இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற பல்வேறு அரசியல் கட்சிகளையும் சமய சான்றோர்களையும் அனைவருக்கும் நான் சார்ந்துள்ள இந்திய புரட்சிகர மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொண்டு, ஒரே வாரத்தில் இந்த திருக்காட்டுப்பள்ளி மேக்கேல்பட்டியும் அகில உலக அளவிலே பேசக்கூடிய ஒரு நிலையை செயற்கை மூலமாக இட்டுக்கட்டி இல்லாத ஒன்றை பெரிதிப்படுத்தி மத்தியில் உள்ள ஆட்சியில் இருக்கின்ற ஒரே திமிரின் காரணமாக இந்த தமிழகத்திலே சமூக நல்லிணக்கத்தை எவரையிலாவது குலைத்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு செல்கின்ற அந்த அரசியல், அதனுடைய ஒரு பகுதி 160 ஆண்டு காலமாக மேக்கேல்பட்டியிலே இந்த பள்ளி செயல்பட்டு வருகிறது. இதுவரையில் இப்படிப்பட்ட பிரச்சனையே இல்லை, ஆனால் இப்பொழுது மட்டும் ஏன் வருகிறது? ஒன்றை மட்டும் கொஞ்சம் இணைத்து பார்க்கும்படி தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 75 ஆண்டுகள சுதந்திர இந்தியாவில் 15 சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற்று முடிந்த நிலையிலே 16வது சட்டமன்ற தேர்தலில்தான் இந்த திருவையார் சட்டமன்ற தொகுதியிலே புதிதாக தாமரை மலர்ந்தது. அதற்கு முன்பாக தஞ்சை மாவட்டத்திலே பிஜேபி எங்கேயும் தேர்தலிலே நின்றதில்லை, இதுதான் முதல் முறை. திருவையார் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டதுதான் திருக்காட்டுப்பள்ளி மைக்கேல்பட்டி. அவருடைய சூத்திரத்தில் ஒன்று, எங்கு அவர்கள் கால் பதிக்க விரும்புகிறார்களோ அங்கே இரத்த களரியை உருவாக்கி ஆதாயம் காணுகின்ற குள்ள நரி கூட்டம்தான் அந்த பாஜகவும் ஆர்எஸ்எஸ்டைய கூட்டம். இந்த அரசியலுக்கு நாம் இரையாகிவிடக்கூடாது. நாம் ரொம்ப இலகுவாக கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தமிழகத்திலே கால் பதிப்போம், ஒரு காலத்தில் ஆட்சியிடுவோம் என்று அண்ணாமலை சொன்னார். அதற்கு அச்சாரம் கூடுவதாக நடந்து முடிந்த பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி தேர்தலிலே 368 வார்டுகளுக்கு விதையை தூவி உள்ளார்கள். நான் இருக்கின்ற தஞ்சாவூரில் 51 வார்டுகளிலே ஒரே ஒரு வார்டு, கும்பகோணம் நகராட்சியில் உள்ள மாநகராட்சியில் உள்ள 48 வார்டுகளிலே ஒரே ஒரு நபர், ஒரு விதை, அது விஷ விதை. இதை பரவ விடுவது என்பது அதை பரவி விடு என்பது நமக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் சீரழிவை உண்டாக்கும் என்பதை தயவு செய்து இங்குள்ள அங்குள்ள அனைவரும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து, இதுவரையில் உலக வரலாற்றில் கண்டுபிடிக்க விஷக்கிருமிகளிலே அதைவிடவும் பயங்கரமான விஷக்கிருமி சமூக விஞ்ஞானிகளால் கூறப்படுகின்ற இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் என்ற இந்த விஷக்கிருமிக்கு கரோனா காலத்தில் நம்மை நாமும் பாதுகாத்துக் கொள்வதற்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுத்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு சகலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டோமோ அதைவிட கூடுதல் முயற்சி இந்த பாஜகவையும் ஆர்எஸ்எஸ் கூட்டத்தையும் தமிழகத்திலும் இந்தியாவிலும் வேரோடு வேரடி மண்ணோடு ஒழித்து கட்டுவதற்கு நம்மாலான அனைத்து முதலீடுகளையும் செய்வோம் என்ற உறுதிப்பாட்டை இந்த நிகழ்வின் மூலம் மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.